இன்னைக்கு ஒரு புது கதையோட உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கேட்குற நாம் இதுலேருந்து லேர்ன் பண்ணுற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் நம்ம வாழ்க்கையில் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக கடவுளுடைய பிளெஸ்ஸிங் நமக்கு இருக்க போகுது. இன்னைக்கு ஒரு கதை ஒரு குட்டி பையனை குறித்து. இந்த பையனுடைய பெயர் ஜான். வெறும் ஜான் இல்லை, லேசி ஜான். யார்? லேசி ஜான். லேசினா சோம்பேறி ஜான். ஆமாம், நம்மளில் எத்தனை பேர் சோம்பேறின்ட்டு பட்டம் வாங்கியிருக்கோம்? உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு வருது தானே? ஆமாம், நம்ம எல்லாருக்கும் இந்த பட்டப்பேரை நம்ம அப்பா அம்மா, பெரியவங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட சில நேரத்தில் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த பேர் யாருக்குமே பிடிக்காது இல்லைங்களா? சோம்பேறின்னு சொல்லிட்டாலே நமக்கு எப்படி ரோஷம் வரும், எப்படி கோபம் வரும். இன்னைக்கு இந்த லேசி ஜானை பற்றி ஒரு குட்டி கதை நம்ம கேட்கும்போது யோசிப்போம், நம்ம அப்படி இருக்கோமா அப்படின்ட்டு யோசிக்க போகிறோம், சரிங்களா? லேசி ஜான் எப்போவுமே தன்னுடைய வீட்டில் வந்து ஜாலியாக சுற்றுவார். எது வேணுமோ அதை செய்வோம். அவங்க அம்மா அவனுக்கு சொன்ன எல்லா காரியத்தையும் செய்யவே மாட்டான். செஞ்சிட்டா அவனுக்கு லேசின்ற பேர் வராதே. அம்மா, ஜான் போய் இந்த வேலையை கொஞ்சம் செஞ்சுட்டு வாப்பா அப்படின்னு சொன்னோம்மா, போங்கம்மா. சோம்பேறியா எப்போ பார்த்தாலும் என்னையே சோம்பேறி சொல்கிறீங்க, ஆனால் எனக்கே வேலை தரீங்களே, நான் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவான். ஜான் ஒவ்வொரு நாளும் இதே பொழப்பு தான், இதே ஒரு வேலையாக அவன் ரொம்ப லேசியாக இருப்பான். வீட்டில் மட்டும் இல்லைங்க, தன்னுடைய ஸ்கூலில் கூட ரொம்ப லேசி. ஸ்கூலில் குட்டி பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் தருவாங்க? வேலை, ஹோம்ஒர்க் தருவாங்க, எழுதுகிற வேலை தருவாங்க, மனப்பாடம் பண்ணுற வேலை தருவாங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி லேர்னிங் ஒர்க் கொடுப்பாங்க இல்லைங்களா? ஜானுக்கு இந்த எல்லா வேலையும் பிடிக்கவே பிடிக்காது. லேசியாக இருக்கிறவங்களுக்கு எதுவுமே செய்ய பிடிக்காது. அது படிப்பாக இருக்கட்டும், சில நேரத்தில் சில மக்கள் சாப்பிட்றதுக்கும் லேசியாக இருப்பாங்க, சோம்பேறித்தனப்படுவாங்க. அந்த பிளேட்லேருந்து சாப்பாடு எடுத்து வாய்க்குள்ளே போடுறது கூட அவங்களுக்கு சோம்பேறித்தனம். எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் யோசிக்கிறீங்க, ஐயோ இந்த ஆண்டி நம்மளை பற்றி சொல்கிறாங்களோ. இல்லை, ஜான் இப்படி இருந்தான். வீட்லேயும் லேசி, ஸ்கூல்லையும் லேசி. ஆனால் அவனுக்கு ஒன்றே ஒன்று பிடிக்கும். அது என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே போய் விளையாடுறது. ஆனால் அந்த விளையாடுற நேரத்தில் கூட கொஞ்சம் விளையாடிட்டாலே ஜானுக்கு ரொம்ப லேசியாக ஃபீல் ஆகும். சரி சரி நீங்கள் விளையாடுங்க, நான் உட்காந்துட்டு அப்படியே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காந்துப்பானான். இது ஒவ்வொரு நாளும் நடக்கிறத அம்மா பார்த்துட்டே இருந்தாங்க. பாவம் அம்மா, ஜானை பற்றி யோசித்தாலே அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இந்த ஜான் இவ்வளோ நல்ல பையனாக இருந்தான், ஆனால் வளர வளர ரொம்ப சோம்பேறித்தனமாக எந்த வேலை சொன்னாலும் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு சாக்கு போக்கு சொல்கிறானே அப்படின்னு நினச்ச அம்மா, இதுக்கு ஏதாவது செஞ்சாகணும், ஜான்கிட்ட இருக்கிற இந்த சோம்பேறித்தனத்தை நம்ம எப்படியாவது மாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அம்மா ஒரு பிளான் பண்ணாங்களாம். ஒரு நாள் காலையில் எந்திரிச்ச உடனே ஜான் அதிசயமாக அம்மாக்கிட்ட வந்து, அம்மா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, ப்ளீஸ் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னான். அம்மா வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்த பிறகு ஜான் அழகாக சாப்பிட்டுட்டு அம்மா சொன்னாங்களா, ஜான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பிளேட்டை மட்டும் கிச்சன் சிங்கில் வச்சுருப்பா அப்படின்னு சொன்னாங்களா. லேசி ஜான் என்ன சொன்னாம்மா, போங்கம்மா நீங்களே எடுத்து வச்சுருங்க, ஒரு பிளேட்டு தானே, அது கூடவும் உங்களால் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேசி ஜான் அந்த பிளேட்டை கூட எடுக்காமல் தன்னுடைய பேக் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டானான். ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் அம்மா மறுபடியும் அவனுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களாம். சாப்பிட்ட பிறகு மறுபடியும் அம்மா சொன்னாங்களா, ஜான் உன்னுடைய துணியெல்லாம் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்பா அப்படின்னு சொன்னோன்னு
மா போங்கம்மா, உங்களுடைய வேலையெல்லாம் எனக்கே தரீங்க, வர வர நீங்கள் ரொம்ப லேசி ஆகுறீங்கம்மா அப்படின்னு யார் சொன்னா? லேசி ஜான் அம்மாவை பார்த்து சொன்னானா? அம்மா ஒன்றுமே சொல்லலை. ஒவ்வொரு நாளும் எந்த வேலை கொடுத்தாலும் சாக்கு போக்கு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் போயிடுவானான். ஒரு நாள் அம்மா ரொம்ப சிக்காக இருந்தாங்களாம், ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தாங்க. அவங்க அவங்க படுக்கையிலேயே அங்கே பெட்டில் படுத்துட்டு, ஜான் எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு பாப்பா அப்படின்னு ரொம்ப பாவமாக ரொம்ப சத்தமே அவங்க பேச முடியாமல் கூப்பிட்டாங்களாம். ஜான் வந்து, மா போங்கம்மா, தண்ணி அங்கே பக்கத்தில் தானே இருக்குது, போய் ஊற்றி குடிங்கம்மா, இது கூட எடுக்க முடியாதான், இவ்வளோ பெரியவங்களாயிட்டீங்க, தண்ணி என்னையை கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு போக்கு சொல்லிவிட்டு ஜான் அந்த இடத்த விட்டு போயிட்டானா? லேசி ஜான் நாளுக்கு நாள் இன்னும் லேசியாக இன்னும் சோம்பேறித்தனம் அவங்களுக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சான். இது அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. அம்மா சொன்னாங்களா, அப்பா ஜான் இன்னைக்கு போய் கொஞ்சம் அந்த நாலு பிளேட்டு கிச்சனில் அழுக்காக இருக்குப்பா, அதை மட்டும் கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சிடறியா, நைட்டு நம்ம டின்னர் சாப்பிடும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும்ப்பா, எனக்கு உடம்பு சரியில்லைப்பா அப்படின்னு கெஞ்சி கேட்டாங்களாம். ஆனால் லேசி ஜான் சொன்னது என்ன தெரியுமா? அம்மா நான் பாய்மா, நான் பாத்திரம்லாம் கழுவக்கூடாதுமா, யாராவது பார்த்தாங்களா என்னை என்ன சொல்லுவாங்க, கேர்ள்னு சொல்லுவாங்க, ஐய நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சாக்கு போக்கு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டானான். அடுத்த நாள் வந்தது. அம்மா காலையில் எந்திரிக்கவே முடியல. ஜான் வந்தான். ஜான் சொன்னா, அம்மா எனக்கு பசிக்குதுமா, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுமா அப்படின்னு சொன்ன உடனே அம்மா சொன்னாங்களா, சாரி ஜான் என்னால் முடியாது, நான் டயர்டாக இருக்கேன், நான் பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஜான் எதுவும் சொல்லாமல் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டானா. மதியம் வந்தான். மதியம் வந்துட்டு, அம்மா லஞ்ச் ஆச்சா கொடுங்கம்மா, நான் பசியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னானா. அம்மா சொன்னாங்களா, ஜான் நான் லஞ்சும் செய்ய முடியாது, என்னால் முடியாது, ஐ எம் சாரி, நான் ரொம்ப சிக்காக இருக்கேன், டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். மதியம் போச்சு, சாயங்காலம் வந்துச்சு. இவன் விளையாடிட்டு அம்மாக்கிட்ட வந்து, அம்மா பசிக்குதுமா, ப்ளீஸ்மா இப்பயாச்சும் எதாவது தாங்கம்மா அப்படின்னு ரொம்ப கெஞ்சினானா. ஆனால் அம்மா வந்து இப்பயும் ஒன்றும் பதிலே சொல்லலை. அம்மா ரொம்ப முடியாமல் இருந்தாங்களாம். ஜான் போயிட்டான், விளையாடிட்டு இருந்தான். நைட்டு நேரம் ஆச்சு. இவன் மறுபடியும் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்து கதவை நாக் பண்ணானான், ஆனால் யாருமே திறக்கலை, அம்மா சத்தமும் கேட்கல. இவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ என்ன ஆச்சோ அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில் பின்னாடி கதவுக்கு போய் அந்த சின்ன கேட்டு எப்படியாவது ஓப்பன் பண்ணிவிட்டு பின் வழியாக இவன் போனானான். பின் வழியாக போன ஜான் அவன் பார்த்தானா, அவங்களுடைய அம்மா ரொம்ப சிக்கா, அம்மா அம்மான்ட்டு தட்டி தட்டி எழுப்புகிறான், அம்மா எந்திரிக்கவே இல்லை, ரொம்ப சிக்காக படுத்திருக்காங்க, காய்ச்சல் அவ்வளோ, அம்மா கண்ணும் திறக்க மாட்டுறாங்க, எதுவும் பேச மாட்டுறாங்க. ஜான்க்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவன் பார்த்தானா, சுற்றி மற்ற அம்மா டெய்லி செய்கிற வேலை எதுவுமே அங்கே செய்யாமல் இருந்துச்சு, எல்லாம் அப்படியே அழுக்காக இருந்துச்சு. ஜான் யோசிச்சானா, சரி இதுக்கு மேலே நம்ம இப்படியே இருந்தால் எப்படி, இன்றைக்காச்சும் எதாவது ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ரொம்ப மெதுவாக கிச்சனுக்கு போனானா. கிச்சனில் இருந்த அந்த கொஞ்சம் பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சானா. வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அவனோட டேபிள் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பிளேட்ஸ் ஸ்பூன் தண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி நைட் அவங்களுக்கு தேவையான பிரெட் ஜாம் பட்டர் அதெல்லாம் வந்து எடுத்து அவனுக்கு தெரிஞ்சதை எடுத்து வச்சானா. அப்படி பட்டர் தடவும்போது கை தவறி ஒரு ஸ்பூன் கீழே விழுந்துச்சு. அந்த ஸ்பூன் விழுந்த சத்தத்தை அம்மா கவனிச்சாங்க, அம்மா கேட்டு எந்திரிச்சாங்க. அப்படி எந்திரிக்கும் போது வெளியிலேருந்து யாரோ பெல் அடிச்சிட்டே இருந்தாங்க. பெல் அடிக்கும்போது அந்த பெல் சத்தத்தை கேட்டு ஜான் வெளியே போனானா. யாருன்னு பார்த்தா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களா, ஜான் வா நம்ம இன்னும் நம்மளுடைய மேட்சை முடிக்கல, வா போய் விளையாடலாம், என்ன பண்ணிகிட்ருக்க இங்கே கேர்ள் மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லை இல்லை எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல, நான் இன்னைக்கு வரல அப்படின்னு ஜான் சொன்னானா. ஆனால் அம்மா இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்தாங்க. அம்மா எந்திரிச்சு பார்த்து, ஜான் நீ போயிட்டு வாப்பா, நீ வந்த உடனே உனக்கு சாப்பாடு ரெடியாக இருக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்களா. ஜான் ரொம்ப சந்தோஷமா தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு போனான்னா. அன்னைக்கு ஜான் மனம் திரும்பினான். தன் அம்மாவுக்கு நடந்த அந்த கஷ்டத்தில் அந்த அம்மா சிக்காக இருக்கிறத பார்த்து ஜான் ரொம்ப வருத்தப்பட்டானா. அவன் ஒரு நல்ல பையனாக மாறிட்டான். அதற்கப்புறம் ஜான் லேசி ஜானாகவே இல்லை, ஆனால் மதரோடைய ஒரு நல்ல ஹெல்ப்பராக அவன் மாறிட்டான். ஆமாம், லேசி ஜான் பிகேம் மதர்ஸ் ஹெல்ப்பர். இன்றைக்கி நமக்குள்ள, இன்றைக்கி இந்த கதையை கேட்குற உங்களுக்குள்ள யாராவது லேசியாக இன்னும் இருக்கீங்களா? வேணாம், உங்களுடைய சோம்பேறித்தனத்தை எல்லாம் விட்டுட்டு ஜீசஸ்ட்டு கேளுங்க. ஜீசஸ் என்ன மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களாம் மாற்றுங்க. ஜீசஸ் கண்டிப்பாக உங்களை பிளெஸ் பண்ணுவாங்க.